தஞ்சாவூர் அருகே கண்டிதம்பட்டில் ஓராண்டு காலமாக 24 மணி நேரமும் ஆக்சிஜன் செறிவூட்டியின் உதவியுடன் உயிர் வாழும் இளம் பெண்ணுக்கு உரிய மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டிலிருந்தபடியே அவருக்கு ஆக்சிஜன் செறிவூட்டியை தினமும் 1800 ரூபாய் செலவு செய்து வாடகைக்கு எடுத்து வந்து அந்த இளம்பெண் சுவாசிக்க ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். கண்டினியூவாக வந்து ஆக்சிஜன் கண்டிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களால் வந்து சரி பண்ண முடியலை, அதுக்கு மேலே எங்களுக்கு வசதி இல்லை. நாங்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்புறம் வந்து ஒரு ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டிலேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெடிக்கலுக்கு அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போய் இதுமாரி என்ன ட்ரீட்மெண்ட்டு எடுத்தாங்க, என்ன எதனால் அப்படின்னு கேட்டதுக்கு, இதுமாரி முதுதண்டு வளைஞ்சிருக்க, மூச்சுத்திணறல் ரொம்ப இருக்குமா, அது ஒரு லிவர் வந்து சுருங்கியிருக்கு, ஒரு இது வந்து நல்லா இருக்குது, அதோட இதுக்கு தான் இப்படி அந்த முதுதண்டு வளையில அது மூச்சுத்திணறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அந்த பொண்ணு, அதுக்குள்ளே அதுதான் சொன்னாங்க.